அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டுகளுக்காக ராஜஸ்தான் ரோயல் அணியினர் எவ்வாறான ஒரு பிள்ளைங்களைவனை அமைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது என்பது தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ராஜஸ்தான் ராயல் அணியானவர்கள் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக மூன்று வீரர்களை தக்க வைத்துக் கொண்டுள்ளார்கள் அதன் அடிப்படையில் அவர்களுடைய அணியின் தலைவரான சம்ஜு சம்சன் மற்றும் ஜோஸ் பட்லர் அதற்கு அடுத்தபடியாக சர்வதேச அனுபவம் பெறாத வீரர் என்கின்ற அடிப்படையில் ஜெஸ்வாசி ஜேஸ்பால் அவர்களையும் அவர்கள் தக்க வைத்துக் கொண்டுள்ளார்கள் இந்த மூன்று வீரர்களுக்காக அவர்கள் இருபத்தெட்டு கோடி ரூபாய் என்கின்ற தொகையினை செலவு செய்துள்ளார்கள் எனவே நடைபெறுகின்ற ஏலத்திலே அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காக அறுபத்தி கோடி ரூபாய் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையொன்று காணப்படுகின்றது இவர்கள் தக்க வைத்துக் கொண்டுள்ள மூன்று வீரர்களும் மிகச்சிறந்த பெறுவர்களை சமீப காலமாக வெளிப்படுத்தி வருவதன் காரணமாக இந்த மூன்று வீரர்களையும் வைத்துக்கொண்டே இந்த ராஜஸ்தான் ரோயலினர் என்னை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த ஒரு தரமான ஒரு பிளேங் லெவனை அமைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் அவர்களுடைய பிளேங் லெவனை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தொடக்க வீரராக ஜெயஸ்வா சி ஜெயஸ்வால் அவர்கள் இடம்பெறுவது நூறு வீதம் உறுதியாக இருக்கின்றது இவர் கடந்த ஐபிஎல் பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளிலும் மிகச்சிறந்த பருவர்களை வெளிப்படுத்தியிருப்பதன் காரணமாகவே இந்த ராஜஸ்தான் ரோயலினர் இவர் தக்க வைத்துக் கொண்டுள்ளார்கள் இதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் இலக்க வீரராக ஜோஷ் பட்லர் அவர்கள் களமிறக்கப்படுவது சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது கடந்த காலங்களிலே இவருடைய இடமானது மாறி மாறி களமிறக்கப்பட்ட சந்தர்ப்பத்தினை வேமால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இருப்பினும் இம்முறை என்னை பொறுத்தவரையில் ஜோஷ் பட்லர் அவர்களை தொடக்க வீரராக களமிறக்குவதுக்குரிய வாய்ப்புகள் அதிகளவாக காணப்படுகிறது அடுத்து மூன்றாம் இலக்க வீரராக அவர்களுடைய அணியின் தலைவரான அவர்களை தக்க வைத்துக் கொண்டுள்ள வீரரான சம்ஜு சம்சன் அவர்கள் இந்த இடத்திலே பயன்படுத்தப்படுக்கூடிய வாய்ப்புகள் நூறு வீதம் காணப்படுகிறது இவரும் மிகச்சிறந்த பருவர்களை இறுதியாக நடைபெற்று முடிந்த ஐபிஎல் பி சரிதான் அதனை அடுத்து வந்த உள்ளூர் போட்டிகளிலும் மிகச்சிறப்பாக விளையாடி இருப்பதன் காரணமாக இவர் மீதான எதிர்பார்ப்பானது அதிக அளவில் அடுத்து நான்காம் இலக்க வீரராக இந்த இடத்திலே ஒரு வெளிநாட்டு திருப்பாட்ட வீரர் மற்றும் ஒரு சகலதுரை வீரராக அமைந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டது அதன் அடிப்படையில் ஷைபுல்வாசன் லயம் லிவிங்ஸ்டன் அல்லது கிளையன் பிலிப்ஸ் போன்ற வீரர்களிலிருந்து ஒரு வீரரை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன அடுத்து ஐந்தாம் இலக்க வீரராக இந்த இடத்தில் ஒரு இந்திய துருப்பாட்ட வீரர் அமைந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டது அதன் அடிப்படையில் அம்பத் ராயுடு அல்லது விஜய் சங்கர் ஆகிய இரண்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரர் இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகளவாக காணப்பட்டது அடுத்து ஆறாம் இலக்க வீரராக இந்த இடத்திலும் ஒரு இந்திய துடுப்பாட்ட வீரர் அமைந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்பென்றது அதன் அடிப்படையில் டினேஷ் கார்த்திக் ஷாருக் கான் சப்ராஜ் கான் போன்ற வீரர்களிலிருந்து ஒரு வீரர் இடம்புறவுக்குரிய சந்தர்ப்பங்கள் அதிகளவாக காணப்படுகின்றது அடுத்து ஏழாம் இலக்க வீரராக இந்த இடத்தில் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அல்லது சேம் குரான் ஆகிய இரண்டு வீரர்களிருந்து ஒரு வீரர் பயன்படுத்தப்படுவார் என்பது என்னுடைய கணிப்பாக காணப்படுகிறது இந்த இரண்டு வீரர்களும் மிகச்சிறந்த பருவர்களை இந்த ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளில் வெளிப்படுத்தியதன் காரணமாக கட்டாயம் இந்த ராஜஸ்தான் ரோயல் அணியில் நடைபெறுகின்ற ஏலத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகளவாக உள்ளது அடுத்து எட்டாம் இலக்கு வீட்டராக இந்த இடத்தில் ஒரு இந்திய பகப்பந்து வீச்சாளர் என்கின்ற அடிப்படையில் தீபக் சகார் அல்லது கர்ஷப் பட்டேல் ஆகிய இரண்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரர் பெற்றுக்கொள்ளப்படுக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது அடுத்து ஒன்பதாம் இலக்க வீட்டராக இந்த இடத்தில் ஒரு வெளிநாட்டு பகப்பந்து வீச்சாளர் என்கின்ற முறையிலே மிச்ச ஸ்ட்ரா ககிஷோ ரவடா பட்கொமிஸ் ஆகிய மூன்று மிக முக்கியமான வெளிநாட்டு பகப்பந்து வீச்சாளர் இருந்து ஒரு வீரனை ஏழு கோடி ரூபாய் என்கின்ற முறமையில் அவர் இந்த ஏலத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது அடுத்து பத்தாம் இலக்க வீட்டராக இந்த இடத்தில் ஒரு இந்திய வகுப்பந்து வீச்சாளராக டி நடராஜன் புவனேஷ்குமார் குமார் முகமது ஷமி ஆகிய மிக முக்கியமான இந்திய வகுப்பந்து வீச்சாளர்களிலிருந்து ஒரு வீரரை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அடுத்து பதினொன்றாம் இலக வீரராக இந்த இடத்திலே ஒரு இந்திய சுழற்பந்து வீச்சாளர் என்கிற அடிப்படையில் ஜுஸ்வேந்திர சகல் குல்தீப் ஜாதவ் ஆகிய இரண்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரர் பயன்படுத்தப்படுவார் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது உங்களுடைய கணிப்பின் அடிப்படையில் இந்த ராஜஸ்தான் ராயல் அணியினர் எவ்வாறான ஒரு பிள்ளைங்களோனை அமைத்துக் கொள்வார்கள் என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கோமெண்ட் பண்ணுங்கள் நன்றி பணம்